ஆன்மீக அக்ஷயம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நமக்கு வந்து நிறைய நன்மைகளை தரக்கூடிய ரொம்ப அபூர்வமான செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இது நம்ம வந்து வீட்லேயே வளர்க்கக்கூடிய செடிகள் பற்றி தான் சொல்கிறேன். அதுலேயும் நிறைய வகையான செடிகள் இருக்குது, பட் நான் என் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய சில செடிகள் பற்றி மட்டும்தான் வந்து இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது இது வந்து கொடிக்கல்லின்னு சொல்லிட்டு பேர், இல்லை பாச்சான் செடி, இல்லை கல்வி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கே கொச்சு கொச்சையாக இருக்கும், இதில் இலையெல்லாம் இருக்காது. குரோட்டன் மாதிரியும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த செடி. நம்ம வீட்டோட முன்பகுதியில் நடலாம். இது வந்து திருஷ்டி சுற்றி போடுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, இல்லை பெரியவங்க இருக்காது உடம்பு சரியில்லைனாலும் இதில் மூணாக வரக்கூடிய கலையை உடச்சி சுற்றி போடுவாங்க. உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் எடுத்துரும். இந்த உடம்பு சரியில்லாமல் போகிறதுங்கிறது சீக்கிரமாக குணமாகும். அதாவது கண் திருஷ்டினால் உடம்பு முடியலங்கன்னா சீக்கிரமாக வந்து இது எடுத்துரும். அடுத்து நித்திய கல்யாணி, இது வந்து ஒயிட்டும் இருக்குது ரோஸ் கலரும் இருக்குது. ஒயிட் என் வீட்டில் இருந்தது ஃபுல்லாக பழசாயிடுச்சு, அதாவது என்னென்னா பட்டு போச்சு அந்த செடி. இப்போ நான் வந்து ரோஸ் கலர் வச்சுருக்கேன். இது வச்சுருக்கிறதுல வீட்டில் வந்து அடிக்கடி சுபகாரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. துளசி செடி, இது வந்து நல்ல துளசி. பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் இருக்குது, இது வந்து வெத்தலைக்கொடி வீட்டில் இருக்கிறதும் அவ்வளோ விசேஷம். இப்போ தான் வந்து வந்திருக்கு. மருதாணி செடி, எல்லாருக்குமே தெரியும் மருதாணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது, மகாலட்சுமிக்குரியதுன்னு சொல்லுவாங்க. மருதாணி கையில் வச்சுக்கிறதும் அவ்வளோ நல்லது. அடுத்து மணி பிளான்ட், இது எல்லாருக்குமே தெரியும் மணி பிளான்ட் அப்படின்னாலே வந்து மணி ஃப்ளோ வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து கற்பூரவல்லி, வீட்டில் கற்பூரவல்லி இருக்கிறது அவ்வளோ நல்லது. இதெல்லாம் ஒரு மூலிகையாகவும் பயன்படுத்தலாம், குரோட்டன் மாதிரியும் வச்சுக்கலாம். நமக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு செடி, அதாவது என்னென்னா நல்ல மணி ஃப்ளோவையும் கொடுக்கும். இது ஸ்னேக் பிளான்ட், நர்சரியெலாம் வைப்பாங்க. இது அழகுக்காகவும் வந்து வச்சுட்டு வராங்க. இது அழகுக்குன்னு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறது மூலமாக நமக்கு வந்து நிறைய ஆக்சிஜனை வந்து கொடுக்கும் வீட்டுக்கு, அது அந்த இருக்கக்கூடிய இடத்துல. இதில் ரெண்டு மூணு ரகம் இருக்குது. இது இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க, இல்லை சுகர் பிளான் சொல்லுவாங்க. இந்த மணி பிளான்ட் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து கீழே படர்ந்து இருக்கக்கூடாது, மேலே ஏறுற மாதிரி தான் வந்து மணி பிளான்ட் இருக்கணும். அதே மாதிரி அந்த செடி வந்து ரொம்ப பட்டு போன மாதிரியோ, இல்லை வந்து இலையெல்லாம் கருப்பு கருப்பாகவும் இருக்கக்கூடாது. இது பாருங்கள், இது திருநீற்று பச்சிலை அப்படின்ற செடி. இந்த செடிக்கிட்ட போனாலே வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். அதுவும் அதில் வந்து ஒரு இலையை பிச்சு நம்ம ஸ்மெல் பண்ணோன்னா அவ்வளோ நல்ல வாசனையாக கொடுக்கும். இது நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம மூலிகை, அதாவது நிறைய வீட்லேயே பண்ணக்கூடிய சில சில சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்க்கெல்லாமே வந்து இந்த இலையை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இது வீட்டில் இருக்கிறதே வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த செடி. அந்த இலையை கொஞ்சம் நம்ம அசைச்சு விட்டாலும், இல்லை அந்த இலையை கிள்னாலும் அவ்வளோ ஸ்மெல் வரும், ரொம்ப நல்லது. இது மணி பிளான்ட் நான் மேலே கட்டி விட்டுருக்கேன். இது எந்தளவுக்கு மேலே ஏறுறதோ அந்தளவுக்கு நமக்கு வந்து நல்ல மணி ஃப்ளோ இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் மணி பிளான்ட் வந்து காயக்கூடாது. எப்போது அந்த மணி பிளான்ட் ரொம்ப காஞ்சி வாடிட்டே வருதோ அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மணி ஃப்ளோவும் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இது வந்து ஆகாச கார்டன் கிழங்கு. நான் வந்து தொட்டிலேயே வச்சுருக்கேன், நிறைய கொடி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து அடியில் வந்து கிழங்கு நிறைய விட்டுருக்கோம். இது தரையில் வச்சா இன்னும் நல்லது, அதாவது எந்தளவுக்கு நமக்கு வந்து மண் வசதி இருக்கோ அந்தளவுக்கு நல்லா படர்ந்து பெருசாக வளரும். எனக்கு அந்தளவுக்கு இடம் இல்லாததுனால நான் தொட்டிலேயே வச்சுருக்கேன். இந்த கிழங்கு நம்ம வீட்டு வாசலில் மாட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கிழங்கு கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கி வாசலில் கட்டும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கிழங்கு இருந்தால் நீங்கள் ஒரு தொட்டிலேயே நட்டு வைக்கலாம். அது அடுத்த முறை நீங்கள் கட்டுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து அலோவேரா, சோற்றுக்கற்றாழை,
இதையுமே வீட்டு வாசலில் மாட்டலாம். இதையுமே நமக்கு வந்து வீட்டுக்கு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. தென் அழகையும் கொடுக்கும். நிறைய வந்து சில ட்ரீட்மெண்ட்டுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம். முகத்தில் பிம்பிள்லாம் இருக்குது அப்படின்னாலும் இல்லை ஃபேஸ் பியூட்டிக்காகவும் அதில் கூட ஜெல் வந்து பயன்படுத்தலாம். ஸ்னேக் பிளான்ட் ஏற்கனவே காமிச்ச அதே ஸ்னேக் பிளான்ட். இதில் வந்து சைடில் வந்து ஒயிட்டாக இருக்க மாதிரி ஒரு ரகம் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும். சைடில் வந்து அந்த ஒயிட் இல்லாமல் ப்ளைனாக இருக்கும். இதுவுமே வந்து லக்கி பிளான்ட்னு சொல்கிறாங்க. இது நான் வீட்டில் வந்து புடலங்காய் போட்டிருக்கேன். ஸோ அது காய் எடுத்திருக்கு. ஆக்சுவலாக மொட்டை மாடிக்கு ஏற்றி விட்டுருக்கேன். இது மேலேயும் நிறைய இருக்குது, அதையும் காமிக்கிறேன். அடுத்த செடிக்கு போகலாம். இது வந்து பிரம்ம கமலம். இதுவும் ஒரு வகையான கள்ளி செடின்னு சொல்லுவாங்க. இதனோட இலையை வச்சாலே வந்து மறுபடியும் வரும். அதாவது முத்தின இலையாக இருக்கலாம், அந்த இலையை நம்ம வச்சாலே வந்து மறுபடியும் இன்னொரு இடத்துல வந்து செடி வரும். இது ஏற்கனவே நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதில் பூ பூக்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். இது குப்பை மேனி செடி. இதுவும் நம்ம மூலிகையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி. அதே சமயத்தில் இதுலேயுமே வந்து இதனோட வேர் இருக்குல்லையே, அந்த வேர் நம்ம வீட்டில் வைக்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். துளசி செடி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் துளசி செடியும் தொட்டாச்சினிங்கை செடியுமே சேர்த்து நான் வந்து என்னோடய துளசி மாடத்தில் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த துளசி செடி இதிலேருந்து இருந்த பெரிய துளசி செடி வந்து பழசாயிடுச்சு, பட்டு போச்சு. இப்போ தான் நான் அடுத்த செடியை வச்சுருக்கேன். இந்த தொட்டாச்சினிங்கையும் துளசியும் வந்து ஒன்றா வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. இது நீங்கள் துளசி மாடம்னு இல்லை, தொட்டியில் கூட வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். இந்த மாதிரி வச்சு டெய்லி பூஜை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். அடுத்து கீழநெல்லி செடி. இதுவும் வந்து ஒரு மூலிகை தான். இதனோட வேர், அதுக்கடுத்து துளசியோட வேர், அதுக்கடுத்து குப்பமேனி செடியோட வேர், இது மூணு வேரையுமே எடுத்து நம்ம வாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கட்டி வைக்கலாம். பூஜை ரூம்லேயும் வைக்கலாம். நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்து நல்ல மரம் வளர்க்குற அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னா நெல்லி செடி வைக்கலாம். பின்னாடி பரண்டை வச்சுருக்கேன். நெல்லி மரம், இது வந்து சிறிய ரக நெல்லி, பெரிய வகை நெல்லியும் வைக்கலாம். இது செவ்வரளி, அடுக்கு செவ்வரளி. வீட்டில் நமக்கு இருக்கக்கூடிய சாமி படத்தங்களுக்கு நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய பூச்செடியிலேருந்து பூக்கிற பூ வைக்கிறதுங்கிறது அவ்வளோ விசேஷம். இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பூச்செடிகளையும் வைக்கலாம். அடுத்து நான் கீழே என்னோடய கிச்சன் கார்டனிங்காக புடலங்காய் கொடி காமிச்சேன் இல்லையா, அதனோட மேலே இருக்கக்கூடிய கொடியே பாருங்கள். நான் நிறைய காய் விட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அறுவடை பண்ணணும். அறுவடை பண்ணுற ஸ்டேஜ் கிட்டே இருக்குது. இது நான் என்னோடய கிச்சன் கார்டனுக்காக ஒரு சில செடி அப்பப்போ வந்து வெஜிடபிள்ஸ் செடி வந்து வளர்த்துட்டே இருப்பேன். நீங்கள் உங்களுக்கு வந்து எது எந்த மாதிரியான செடி வீட்டில் வைக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ, உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி செடிகளை வாங்கி நீங்கள் வளர்க்க ஆரம்பிங்க. வீட்டில் வந்து செடிங்க இருக்கிறதும் ரொம்ப நல்லது. நமக்கு வந்து கண்ணில் வந்து க்ரீனியாக வந்து பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு நிறைய வந்து மைண்ட் வந்து ஹாப்பியாக இருக்கும், ஒரு ஃப்ரீயாகவும் ரிலாக்ஸேஷனையும் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம அப்பப்போ இந்த கார்டனிங் பண்ணுறது வந்து நம்மளோட ஃபிசிக்கல் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அதுவுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சேனலில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அனைவருக்கும் நன்றி.